என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா. 5000 ரூபாய் காணாமா? எப்ப? நேத்து ராத்திரி. என்ன மாமா, 5000 பேருக்கு யூனியன் லீடருங்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் பத்திரமா வைக்க தெரியாது? அறிவில்லை உங்களுக்கு? எடுத்து யாரும் கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். அந்த தஜ்ஜத்தான் முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் ஜாகனமும் எழுதியிருக்கு. உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சொல்றியாடா? துப்பாக்கி கிடைக்கலாம், கத்தி எடுத்து குத்தி கிண்டிட வேண்டியதான். கத்தி கிடைக்கலாம், குறவளை கடிச்சு முழுங்கிட வேண்டியதாங்க. இது போதும். அந்த மாதிரி வண்டி என்ன விலை இருக்கும்? அந்த கார மச்சான் ஒரு 5 லட்சம் இருக்கு மச்சான். 5 லட்சம் ஆக மாட்டாது, ஜாஸ்தி ஆகுது இல்ல? ஆமா மச்சான். போய் அதை வாங்கினோம். அப்போ நைட்டு பேய் வந்துச்சுங்க எங்க வீட்டுக்கு, சலக்கு சலக்குன்னு. அப்படியே மனைவி குட்டு குட்டு ஓட்டியாந்து கட்டி பிடிச்சி என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி கொலுசு வாங்கி கொடுங்கன்னு கேட்டா. பேய் கொலுச கூட கேட்கறாங்க. ஆரம்பத்தை என்ன சொல்லுங்க, என்ன பத்தி நல்லா சொல்ல போறாங்க? மேக்ஸ் வாத்தியார்ப்பா, என்ன பத்தி நிறைய சொல்லுவாரு, நீ எதுவும் நம்பிடாத. எதுவும் நம்பட்டேன், என் பிள்ளை பத்தி தெரியாதா? அது தெரியாம தானே உன்னையாத்தீங்க. சார், அப்பா சார். ஓ, இங்க பாருங்க, உங்க பையன் ஒழுங்கா படிக்கிறது இல்ல, கவனிக்கிறீங்களா இல்லையா? ஐயோ, முறைகிறாரு. டேய், உங்க அப்பா பேச்சும் கேக்குறது இல்லையா? நாங்க அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம், ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி, எவன் பேச்சும் கேட்க மாட்டோம். முதல்ல அவர் பேச்ச கேளு. உதயகிருஷ்ணன் ஐயோ பெருமாள், எக்ஸாம் வேற வந்துச்சு, ஒண்ணுமே வேற படிக்கல, ஃபெயிலான மானு போயிடும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சம் என்னாச்சு? ஒண்ணுமே படிக்கலப்பா. திடீர்னு பப்ளிக் எக்ஸாம் பண்றா. சரி, படிக்கலன்னு புக்க திறந்த பெரிய பெரிய பேராகிராப், வீட்லயே உட்காந்து உங்களுக்கு பேர குழந்தைய பெத்து தருவேன் தவிர பேராகிராப் எல்லாம் படிக்க தெரியாதுப்பா. வருஷம் ஃபுல்லா அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் ஃப்ரீயா விட்டுட்டேன். இப்ப திடீர்னு எக்ஸாம் வந்துருச்சு, 135 மார்க் எடுத்தா பாஸ் என்றான். அவ்வளவு மார்க்குக்கு நான் எங்க போவேன்? ஐயோ பெருமாளே, எந்த வாத்தியாருக்கும் இருக்கும் இல்ல, எந்த கல்வித்துறை அமைச்சருக்கும் பரிதாபம் இல்ல, எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் எங்க கஷ்டம் புரியல. அடிக்க வராதுங்கப்பா, வேட்டி எழுதி போட்டு உள்ள செட்டு வேற போடல. சொல்லி செய்யும் போது குழந்தைங்களால டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு பொம்பளை சூ கூட செத்தது ரெண்டாவது பொண்டாட்டி.